வணக்கம், வாழ்க தமிழுடன். வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பாடலை காண்போமா? அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைந்து எழும் கன்னி வாழை கமுகின்மேல் பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போலுமாள். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நான்காவது பாடல். இனி ஒவ்வொரு அடியாக பொருளை காண்போமா? அன்னம், அன்னம் என்று சொன்னால் அன்னப்பறவை. ஆடும் என்றால் நீராடும். அகன்துறை, அகன் என்று சொன்னால் அகலமான, துறை என்று சொன்னால் நீர்நிலை, அகலமான நீர்நிலை. பொய்கை, பொய்கை என்றால் மலர்கள் நிறைந்த நீர்நிலை, தானே நீர் ஊறிக்கொள்ளும் நீர்நிலை, இவற்றிற்குத்தான் பொய்கை என்று பெயர். அப்படிப்பட்ட பொய்கையில், அப்படியானால் முதலடியின் பொருள் என்ன? அன்னங்கள் நீராடக்கூடிய அகலமான மலர்கள் நிறைந்த நீர்நிலையில் என்று பொருள். இனி அடுத்த அடி. துண்ணும், துண்ணும் என்று சொன்னால் பொருந்தும், மேவும், செரியும் என்று பல பொருள் இருக்கிறது. இங்கு கூட்டமாக என்னும் பொருளில் இந்த சொல் வந்திருக்கிறது. மேதி என்றால் எருமை. படிய, படிய என்று சொன்னால் மூழ்க. துதைந்து எழும், துதைந்து என்றால் கலக்கி, நீரை கலக்கி. எழும் என்றால் எழுந்து செல்லும். அப்படியானால் இந்த அடியின் பொருள் என்ன? கூட்டமாக வரக்கூடிய எருமைகள் நீரில் மூழ்கி அந்த நீரை கலக்கி எழும், அதாவது கலக்கி செல்லும். இனி அடுத்த அடி. கன்னி வாழை, கன்னி என்று சொன்னால் இளமையான, வாழை என்று சொன்னால் வாழை மீன், இளமையான வாழை மீன். கமுகின் மேல், கமுகு என்று சொன்னால் பாக்குமரம், பாக்குமரத்தின் மேல். பாய்வன, பாய்வன என்று சொன்னால் இங்கு துள்ளி குதிப்பன என்று பொருள் கொள்ளலாம். அப்படியானால் இந்த அடியின் பொருள்? நீர்நிலையில் எருமைகளெல்லாம் கூட்டமாக வந்து விழுந்து எழுந்து கலக்குவதால் குளத்தில் இருந்த வாளை மீன்கள் அஞ்சி என்னாகிறது? கன்னி வாழை, இளமையான வாழை மீன்கள் கமுகின் மேல் பாக்கு மரத்தின் உயரத்திற்கு பாய்வன, துள்ளி குதிக்கின்றன என்று பொருள் கொள்ளலாம். இனி அடுத்த அடி. மண்ணு, மண்ணு என்று சொன்னால் இங்கு நிலையான என்று பொருள். வான் மிசை, வான் என்று சொன்னால் வானம், மிசை என்று சொன்னால் மேலே, மீது, இப்படி பொருள் வரும். வானத்தின் மேல், வானத்தின் மீது. வானவில், இது நமக்கு பொருள் விளங்கும். போலுமால்,
போல. மால் என்று சொன்னால் பெருமை. என்றும் நிலையாக இருக்கக்கூடிய பெருமைமிக்க வானத்தில் வானவில் தோன்றி மறைவதைப் போல இந்த இளமையான வாளை மீன்கள் துள்ளி குதிப்பது இருக்கிறது என்று பொருள் கொள்ளலாம். இதைத்தான் நமது பாடநூலில் மிக எளிமையாக இப்படி தந்திருக்கிறார்கள். அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும். அதனால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாளை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும். இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்கும். பாடலின் பொருளை முழுமையாக நாம் விளங்கிக் கொண்டால் வினாவிற்குரிய விடையை மிக எளிமையாக எழுதிவிடலாம். அடுத்த பாடலில் சந்திப்போமா? இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள், பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு, வண்ணத்தமிழ் வகுப்பறை. நன்றி, வணக்கம்.